Hi friends, welcome to Cook with Ben. In this video, we will see how idli podi innoru vidhama eppadi seiyradhu appdinu paakalam. ஏற்கனவே ஒரு இட்லி பொடியோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்ல நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 37 கிராம் புழுங்கல் அரிசி நல்ல பொரியரிசி மாதிரி பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஆற விட்டுக்கலாம். இதில் 75 கிராம் சிறுபருப்பு சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்புனால இதை லைட்டாக மட்டும் வறுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத சிறுபருப்புனா சிறுபருப்பு வந்து நல்லா சிவக்க வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து உளுத்தம்பருப்பு 75 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதும் இப்போவும் எந்த அளவுக்கு கலர் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு 50 கிராம் இதுவுமே நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து காஞ்ச மிளகாய் 20 கிராம் சேர்த்துருக்கேன். அடுத்து 8 கிராம் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கணும். புளியும் காஞ்ச மிளகாயோடு சேர்த்து நம்ம வறுக்கும்போது நம்ம மிளகாயில் வந்து ஏற்படுற அந்த நெடி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதே நேரம் புளியும் நல்லா வறுபடுறோம். அடுத்து வெள்ளை எள் 10 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு எள் வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணணும். அப்போ தான் இந்த இட்லி பொடியை நம்ம ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்த முடியும். இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் வந்து 7.5 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக எடை போட்டு எடுத்தீங்கன்னா இந்த அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்து 1 கிராம் அளவுக்கு பால் பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணது சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு குறை குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் எந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். அந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த இட்லி பொடி வந்து நம்ம சாதத்துக்கூட பருப்பு பொடி மாதிரியும் நெய் போட்டு பரட்டி சாப்பிடலாம். இட்லி தோசை கூடையும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு க்ளீனான கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஈஸியாக இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.